Greetings from SS Class 9 Science Unit 5 Magnetism and Electromagnetism Part 3 Magnetic Effect of Current. In the lesson, உங்களுக்கு learning objectives are understand the concept of magnetic field, know the properties of magnetic field lines, calculate the force exerted on a current carrying conductor in a magnetic field, understand the force between two parallel current carrying conductor, know the concept of electromagnetic induction and apply it in the case of generators, appreciate how voltage can be increased or decreased using transformers, understand the application of electromagnet and apply the knowledge in constructing devices using electromagnets. இதெல்லாம் உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த கியூஆர் கோடோட லிங்க்கும் ஐசிடி கார்னர் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஐசிடி கார்னர் லிங்க்கில் போனீங்கன்னா 6 ஆக்டிவிட்டீஸ் 3 வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு லேப்டாப்பு மவுஸ் இதெல்லாம் தேவையில்லை, மொபைல்லே நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். உங்களோட ஃபிங்கர்ஸை வச்சு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் நீங்கள் கற்றுக்கலாம். இந்த யூனிட்டுக்கான கைடு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கான்செப்ட் மேப், இந்த யூனிட்டில் உங்களுக்கு 10 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இன்றைக்கி 3rd டாப்பிக்காக இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொன்னால், ஒரு மேக்னெட்டுக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்கும். ஆனால் ஒரு கரண்ட்டு வந்து இப்படி ஒரு ஒயரில் போணுச்சின்னு சொன்னால் அந்த கரண்ட்டுக்கு மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்குமாங்கிறது தான் க்வெஸ்சன். அதுக்கான ஆன்சர் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். மேக்னெட்டிக் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னால், இந்த மேக்னெட் பக்கத்தில் ஒரு அயன் கொண்டு போனோன்னா அதை வந்து பிடிச்சி இழுக்கும். அதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், மேக்னெட்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மேக்னெட்டுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்போ கரண்ட் கேரிங் ஒயருக்கு, அதாவது அந்த கரண்ட்டுக்கு மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்கா அப்படிங்கிறதா இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இட் வாஸ் ஆன் 21st April 1820, ஹர்ன்ஸ் கிறிஸ்டியன் வயர்ஸ்டட், ஏ டேனிஸ் ஃபிசிஸ்ட், வாஸ் கிவிங் ஏ லெக்சர். இந்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு லெக்சரர், அவர் வந்து வயர்ஸ்டட்னு பேர். அவர் கிளாஸில் பாடம் நடத்திட்டுருக்காங்க. எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை வந்து அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க அடிக்கடி வந்து அந்த சர்க்கியூட் வந்து சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது, அப்போ அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் காம்பஸோட நீடில் வந்து டெஃப்ளக்ஷன் ஆகுது. டெஃப்ளக்ஷன்னா என்னது, விலகல் அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போ விலகல் அடையுது அப்படின்னு சொன்னால், சுவிட்ச் ஆன் பண்ணும்போது விலகல் அடையுது, சுவிட்சை ஆஃப் பண்ண உடனே அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடுது. அப்போது த காம்பஸ் நீடில் மூடு ஒன்லி ஸ்லைட்லி so that the audience didn't even notice. அந்த மாதிரி நடக்கிறத அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வாட்ச் பண்ணலை. அந்த சயின்டிஸ்ட்டை அதை வாட்ச் பண்ணி, அப்போ அதில் ஏதோ ஒன்று இருக்குங்கிறத அவங்க உணர்றாங்க. சம்திங் சிக்னிஃபிகண்ட் வாஸ் ஹேப்பனிங். ஹீ கண்டக்டட் மெனி எக்ஸ்பிரிமெண்ட் டு ஃபைண்ட் அவுட் ஸ்டோட்லிங் எஃபெக்ட் அண்ட் த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். அதுக்கப்புறம் அவங்க நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக திரும்ப திரும்ப செஞ்சு பார்த்து கரண்ட்டுக்கு மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இப்போ இது வந்து ஒரு ஸ்விட்சு, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பல்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பக்கத்தில் எதிர்பாராத விதமாக அவங்கக்கிட்ட காம்பஸ் இருந்திருக்கு. அந்த காம்பஸ் வந்து என்ன பண்ணுது, இது எப்போதுமே நார்த் அண்டு சவுத் டைரெக்ஷனை தான் காட்டும். இப்போ ஆஃப் பொசிஷனில் இருக்கும்போது அந்த நீடில் வந்து என்ன பண்ணியிருக்கு, நார்த் சவுத் டைரெக்ஷனில் காமிச்சிருக்கு. இப்போ இவங்க வந்து ஆன் பொசிஷனுக்கு கொண்டு வந்த உடனே இந்த நீடில் என்ன பண்ணியிருக்கு, இந்த பக்கம் வந்து விலகியிருக்கு. இது ஆஃப் பொசிஷனுக்கு வந்த உடனே திரும்ப அந்த நீடில் வந்து நார்த் பொசிஷனுக்கு வந்திருக்கு. அப்போ ஏன் இந்த மாதிரி நீடில் விலகுது அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறாங்க. இதை நம்ம ஏற்கனவே மேக்னெட் அப்படிங்கிறத வச்சு பார்த்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல நார்த்து போல், இங்கே வந்து சவுத் போல் இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். ஒரு காம்பஸை இங்கே பக்கத்தில் கொண்டு வருவோம், நார்த்து வந்து ரிப்பல் பண்ணுங்கிறதுனால நார்த் இந்த பக்கம் வரும். ஏன்னா காம்பஸோட ஆரோ மார்க் தான் நார்த்து. அப்படியே நம்ம இந்த காம்பஸை மூவ் பண்ணி பாயிண்ட் வச்சு இந்த சவுத்து டைரக்ஷனுக்கு வரும்போது இந்த நார்த் போல் வந்து இங்கே வந்துடுது. அப்போது ஒரு மேக்னெட்டை சுற்றி என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஒயர்ஸ்டட் பார்க்குற விஷயம் வந்து காம்பஸோட நீடில் வந்து இப்போ இது மேலே உள்ளது,
north direction கீழ உள்ள south direction அப்படினு சொன்னா அந்த காம்பஸ் நீடில் வந்து என்ன பண்ணுது டிஃப்ளெக்ஷனை காட்டுது அப்ப அவர் என்ன உணர்றாரு இந்த இடத்துல கரண்ட சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு அப்படிங்கறத உணர்றாரு அப்ப இந்த இடத்துல நம்ம காம்பஸ் வச்சோம்னா இந்த டைரக்ஷன்ல இப்படி மூவ் ஆகும் அப்ப இந்த இடத்துல வச்சிருந்தோம்னு சொன்னா இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை கரண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டிஃப்ளெக்ஷனோட டைரக்ஷனும் மாறும் அதெல்லாம் இதில் பார்க்க போகிறோம் ஒயர் ஸ்ட்ரெட் அப்படிங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ஒரு ஒயரை எடுத்து அதில் வந்து ஏங்கிற காம்பஸ் பிங்கிற காம்பஸ் வந்து இந்த இடத்துல வச்சு சர்க்கியூட் கனெக்ஷன் கொடுக்குறாங்க இது வந்து ஓப்பனில் இருக்குது இது வந்து நார்த் டைரக்ஷன் இது சவுத்து இது வந்து வெஸ்ட்டு இது வந்து ஈஸ்ட்டு டைரக்ஷன் இப்போ கரண்ட்டு வந்து சர்க்கியூட்டில் வந்து ஆஃப் பொசிஷனில் இருக்குது ஏன்னா இங்கே வந்து க்ளோஸ் ஆகலை அதனால் இது வந்து காம்பஸ் வந்து நார்த் டைரக்ஷன் ஏன்னா காம்பஸ் எப்போதுமே வந்து நார்த் சவுத் டைரக்ஷனை காட்டும் நேரோ மார்க் வந்து சவுத் நார்த் டைரக்ஷனை காட்டுது இப்போ நம்ம சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ண உடனே கரண்ட்டு வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது இப்போ இங்கேருந்து இப்படி கரண்ட்டு போகுது அப்படின்னு சொன்னால் இந்த காம்பஸ் ஏ வந்து இந்த ஈஸ்ட் டைரக்ஷனை காட்டுது காம்பஸ் பி வந்து இந்த டைரக்ஷனை காட்டுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இப்படி சர்க்கிளாக இப்படி போகுதுன்னு அர்த்தம் த்ரீ டைமென்ஷனில் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அதாவது ஒரு வளையல் அந்த வளையலுக்குள்ளே ஒரு கம்பு மாதிரி ஒன்றை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்போது இதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த டைரக்ஷனில் இந்த பக்கம் போகுது இந்த டைரக்ஷனில் இங்கே போகுது அப்படின்னு சொன்னால் அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த காம்பஸை வந்து அந்த மாதிரி காட்டுறாங்க இப்போ பிங்கிற காம்பஸில் வந்து இப்போ இப்படி போச்சுன்னு சொன்னால் ஏங்கிற காம்பஸில் வந்து இந்த டைரக்ஷனில் போகும் அப்போ கரண்ட்டு வந்து இந்த டைரக்ஷனில் போகுது ஒருவேளை கரண்ட்டு வந்து நமக்கு இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுத்துடணும்னு சொன்னால் அந்த டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த பக்கம் போனது வந்து இப்போ இந்த சைடு போகும் இது வந்து இப்படி டைரக்ஷனாக மாற்றும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஒயர் ஸ்ட்ரெட் வந்து நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்டை செஞ்சு பார்த்து நமக்கு வந்து சொல்கிறாங்க ஸ்ட்ரெட் அலைன்ட் இய ஒயர் எக்ஸ் ஒய் சச் தட் தே வேர் எக்ஸாக்ட்லி அலாங் த நார்த் சவுத் டைரக்ஷன் ஹி கெப்ட் ஒன் மேக்னெட்டிக் காம்பஸ் அபவ் த ஒயர் அட் ஏ அண்ட் அனதர் அண்டர் த ஒயர் அட் பி அப்போ எக்ஸ் ஒய்ங்கிற ஒயர் எடுத்துக்கிறோம் அதில் வந்து இது வந்து நார்த்து சவுத்துங்கிற டைரக்ஷனில் அந்த ஒயர் இருக்கணும் அதில் ஏங்கிற பாயிண்ட்டு பிங்கிற பாயிண்ட்டில் வந்து காம்பஸ் வைக்கிறோம் இப்போ சர்க்கியூட் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து எந்த கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகாது இப்போ நீடில் ஆஃப் த போத் காம்பஸஸ் ப்ளாட்டிங் டு த நார்த் டைரக்ஷன் தான் காட்டும் இப்போ சர்க்கியூட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னு சொன்னால் கரண்ட் அந்த இடத்துல ஃப்ளோ ஆகுது நீடில் ஏங்கிற நீடில் வந்து பாயிண்டட் டு ஈஸ்ட்டு நீடில் பி வந்து வெஸ்ட் டைரக்ஷனை காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் இதான் ஃபைனல் ரிசல்ட்டு கரண்ட்டு கேரியிங் கண்டக்டர் ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அரவுண்ட் அட் ஏன்னா நமக்கு வந்து கரண்ட்டுங்கிறது வந்து ஹீட்டிங் எஃபெக்டை வந்து நமக்கு கொடுக்கும் கெமிக்கல் எஃபெக்டை கொடுக்குங்கிறது நமக்கு தெரியும் இப்போ எக்ஸஸாக இன்னொரு எஃபெக்ட் என்ன படிக்கிறோம்னு சொன்னால் கரண்ட்டுக்கு வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்குங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போது ஒரு மேக்னெட்டை சுற்றி எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கோ அதே மாதிரி ஒரு கரண்ட்டை சுற்றியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்போ நம்ம வந்து இந்த கொஸ்டினை மாற்றி கேட்க முடியுமா அப்படிங்கிறத யோசிக்கணும் அப்போ ஒரு கரண்ட்டை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு மேக்னெட்டை சுற்றி கரண்ட் இருக்குமா அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டோன்னா அதுக்கான பதிலும் இருக்குது நம்ம பின்னால் போக போக படிப்போம் டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் லைன்ஸ் அரவுண்ட் ஏ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் கேன் பி ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் யூஸிங் த ரைட் ஹேண்ட் தம் ரூல் இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூலில் சொன்னது வந்து மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு தான் சொல்லியிருப்பாங்க தம் ரூல்னு வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல் வந்து நமக்கு யூஸ் ஆகும் இருக்கு இல்லையா இதுதான் ரைட் ஹேண்ட் தம் ரூல்னு சொல்லுவாங்க இப்போ இந்த இதை வந்து இப்போ இப்படி வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் இந்த தம்போட டைரக்ஷனில் இந்த ஒயர் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த ரிமைனிங் ஃபோர் ஃபிங்கர்ஸ் எந்த டைரக்ஷனை காட்டுதோ அந்த டைரக்ஷனில் இருக்கும் ஏன்னா இது வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த சர்க்கிளுக்கு வந்து ஒரு சென்டர் இருக்கும் இந்த ஒரு சென்டரை வச்சு தான் எல்லா சர்க்கிளும் ஃபார்ம் ஆயிருக்கும் அதை தான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க
அந்த மாதிரி கான்சென்ட்ரிங் அது இதை தான் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உங்களோட ஃபிங்கர் இந்த முன் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு, அந்த ஹேண்டோட பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைரக்ஷனில் போகும். ஒருவேளை நம்ம வந்து கரண்ட்டு வந்து இப்போது கீழேருந்து இப்போ மேலே போயிட்டுருக்கு, சப்போஸ் மேலேருந்து கீழே வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட அந்த ரைட்டு ஹேண்டு தம்பை வந்து இப்படி தலைகீழே கவுத்து பார்க்கணும். கவுத்து இந்த மாதிரி தம்பு இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஃபோர் ஃபிங்கர்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ எல்லாமே வந்து என்ன பண்ணணும்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் சர்க்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதை வச்சு நம்மளால் டைரக்ஷனை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயர் வித் ஃபோர் ஃபிங்கர்ஸ் டு யுவர் ரைட் ஹேண்டு வித் அ தம்ஸ் அப் பொசிஷன். அப்போ ஒயரை வந்து நாலு ஃபிங்கர்ஸால் பிடிச்சி தம்பை வந்து மேலே இருக்கிற மாதிரி பண்ணணும். இஃப் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இஸ் டுவோர்ட்ஸ் த தம்ப் தென் த மேக்னட்டிக் லைன்ஸ் கோல் இன் த சேம் டைரக்ஷன். ஒரு கோல் சுருள் சுருளாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது திஸ் ஷோஸ் தட் மேக்னட்டிக் ஃபீல்ட் இஸ் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். கரண்ட்டோட டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது, இப்படி சர்க்கிளாக இருக்கிறதுனால கரண்ட்டோட டைரக்ஷனுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸோட டைரக்ஷன் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது, அதாவது 90 டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் ஏ பாயிண்ட் டியூ டு கரண்ட் கேரியிங் ஒயர் டிபெண்ட்ஸ் ஆன். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த அதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த ஒயர், அந்த ஒயர்லேருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய பாயிண்ட் எங்கே இருக்குது, நம்ம எவ்வளவு கரண்ட் அங்கே பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ரெண்டு பாயிண்ட் கொடுக்குறாங்க. மூணாவது பாயிண்ட் வந்து ஓரியன்டேஷன் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த ஒயர். அந்த ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை டைரக்ஷன், அந்த பாயிண்ட் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது. ஃபோர்த்து பாயிண்ட் வந்து மேக்னெட்டிக் நேச்சர் ஆஃப் த மீடியம், அந்த எந்த மீடியமில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம எல்லா எக்ஸ்பிரிமெண்ட்டுமே எர்த்தில் பண்ணுறதுனால நம்மளோட மீடியம் வந்து ஏர். சில சயின்டிஸ்ட்டு வந்து வேறு ஏதாவது கேஸ் இதை மாதிரி இதுக்குள்ளே வச்சு செய்யலாம். அப்போ அந்த மீடியமே டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னால் அந்த கரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அந்த ஒயர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த பாயிண்ட் இருக்குது, ஓரியன்டேஷனுங்கிறது டைரக்ஷனை பற்றி சொல்லுது, அப்புறம் அந்த மீடியத்தை டிபெண்ட் பண்ணி இருக்குது. இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் நியர் த கரண்ட் கேரியிங் ஒயர் அண்ட் இட் டிமினிஷஸ் ஆஸ் யூ கோ அவே ஃப்ரம் இட். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸோட ஸ்ட்ரென்த்து வந்து இந்த ஒயருக்கு பக்கத்தில் இருக்கும்போது அதிகமாக இருக்கும். இந்த ஒயரை விட்டு தள்ளி போக 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 அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்து வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை ட்ராயிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் க்ளோசர் டுகெதர் நியர் த ஒயர் அண்டு ஃபர்தர் அவே ஃப்ரம் த ஒயர். இப்போ இது வந்து நம்ம அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிளை இந்த மாதிரி ட்ராயிங் நம்ம வரைஞ்சி பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஒயருக்கு பக்கத்தில் வரும்போது அந்த சர்க்கிள் வந்து சின்னதாக இருக்கும், தள்ளி போக போக சர்க்கிள் வந்து பெருசாகும், அதனால் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்து வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். கரண்ட்டுக்கு வந்து ஹீட்டிங் எஃபெக்ட் இருக்கும், கெமிக்கல் எஃபெக்ட் இருக்கும், ஆனால் கரண்ட்டுக்கு மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத ஒயர்ஸ்டெட்டுங்கிற சயின்டிஸ்ட் வந்து தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எதேச்சியாக பார்த்து அதில் நிறைய ரிசர்ச் பண்ணி அவங்க நமக்கு இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸ்வெல்ங்கிற சயின்டிஸ்ட்டு சொன்ன ரைட் ஹேண்ட் தம் ரூலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம டைரக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.